ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:30. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு புது வ்ளாக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா என் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ என் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2-3 நாள் போயாச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன், என்னால் ஆஃப்லைன் கிளாஸ் காமிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறனால நானே கற்றுக்க போகிறேன். அங்கே என்னால் வ்ளாக் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆஃப்லைன் என்னால் காமிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ், அதுக்கப்புறம் என் காலையில் ரொட்டீன் ஆசை என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் காமிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பயங்கர தூக்க கலெக்டில் இருக்கேன், இப்போ தான் எழுப்புனேன். ஸோ இப்படி ஒரு வ்ளாக் பண்ணலாமே, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே கைஸ், ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பால்கனியில் வந்து காத்தாங்கிட்டு இருப்பேன். ஸோ நமக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடச்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மலை, அதனால் வெளியில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் குளிருது, என்ன சொல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பயங்கரமாக குளிருது. ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தூக்க கலெக்டில் இருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரெஷ் ஏரில் இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல ஹைப்பர் ஆகிட்டேன், அதாவது என்ன சொல்ல முழிச்சிக்கிட்டேன் தூக்கத்துலேருந்து. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். ஸோ வேடிக்கை பார்த்துட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சமைப்பேன். ஸோ நான் உள்ளே வந்து சொல்லியிருப்பேன், அதாவது எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சில சப்ஜெக்ட் போயிட்டுருக்குன்னு. ஸோ என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிசட்டாலஜி. ஸோ அந்த சப்ஜெக்டில் நாங்கள் என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு ஆஸ்யூஷுவல் தெரியும். ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிசட்டாலஜி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ரிசட்டாலஜின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர், அதுக்கப்புறம் சன், அதுக்கப்புறம் சாண்ட், அது மட்டும் வச்சு எப்படி தெரப்பி கொடுக்கலாம். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏரோ தெரப்பி, ஹீலியோ தெரப்பி, தலச தெரப்பி, ஸ்பிலியோ தெரப்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டுக்கு வந்து பிளேஆட் தெரப்பி. ஸோ இதுதான் இதுதான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து கீனோ பேரடைஸ் வ்ளாக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹைட்ரோ தெரப்பி பற்றி பேசியிருப்போம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கிளியராக சொன்னேன்னா எனக்கு தெரியல. ஸோ அதுதான் ஹைட்ரோ தெரப்பியும் வருது. ஸோ நம்ம கீனோ பேரடைஸில் ஏற்கனவே கொஞ்சம் ஹைட்ரோ தெரப்பியும் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் அந்த சோனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வரும். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலிங்கன்னா இந்த ரைட் கார்னர் தெரியுற நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஓல்ட் டிபிலிசியில் போய் அந்த லாக் பிரிட்ஜ் போயிருப்போம் பார்த்தீங்களா, அது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட் ஸ்ப்ரிங் அதை சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதுவும் எங்கள் மேம் வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் வரதுக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறேன்னு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஹே கைஸ், ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சாச்சு. ஸோ நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்க ஏதோ ஆடம்பரமாக சமைக்க போகிறான்னு, பார்த்தீங்கன்னா சின்னதாக முடிச்சுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியானது இல்லை, ஆனால் என் வயிற்று பசி போக்குறதுக்காக தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான இதை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா. யூஸ்வலாக பனானா வந்து நான் சாப்பிடுவேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பழுக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பனானா இல்லை. ஸோ அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்.
ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ப்ரெட்டும் அதுக்கப்புறம் இந்த ஜூஸும் தான். ஸோ இது வந்து ஹெல்த்தியானதில்லை, இதை ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நைட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கலாம். ஸோ மத்தியானம் நைட்டு பார்த்தீங்கன்னா நான் மெஸ் எடுத்திருக்கேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மெஸ்லேருந்து வராது. ஸோ காலையில் பசி போக்குறதுக்காக தான், ஆக்சுவலி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காக தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதே இல்லை. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இல்லைன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபத்து நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ டாக்டராக இருந்துக்கிட்டு நானே எப்படி பண்ணலாமா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் யாராச்சும் ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock வந்து மெஸ் வந்துடும். அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபுட் வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். ஸோ எப்பயாச்சும் நைட்டு பசிச்சா அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த காலத்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளே சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்ருப்போம். ஸோ நம்ம அளவாக சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி ஆனால் இந்த காலத்து ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து கிடச்சா போதும். ஸோ ஒரு ஃபுல் பேக்கெட்டே காலி பண்ணுறாங்க, நானே கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைதா இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டார்ச் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து கொஞ்சம் அளவாகவே தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் சொல்லணும்னு இருந்தேன். சரி, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போய் நான் வந்து இது டைனிங் டேபிளாக இல்லை ஸ்டடி டேபிளாக, சரி ஸ்டடி டேபிளில் போய் உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ நான் அங்கே என்ன பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி டேபிள். ஸோ டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ சாப்பாடு சாப்பிடும் போது எப்போ வேணா இங்கே உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஜாலியாக சாப்பிடுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்றேன். ஒரு 5 to 10 minutes தான் யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் வேறு இருக்குது, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஃப்லைன் கிளாஸ். ஸோ இன்றைக்கி ஆன்லைன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். ஸோ ஆஃப்லைனில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் கொஷின் கேட்குறதா இருந்தால் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மார்க்ஸும் போடுவாங்க. ஸோ ஆன்லைனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லெக்சர்ஸ். ஸோ ஆன்லைனில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கப்புறம் லெக்சர்ஸ் எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க. ஆஃப்லைனில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கே மாதிரி ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த கொரோனா டைம்னால இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து தேர்ட் இயர்ஸ்க்கு வர பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 வர பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஆனால் நம்மளை மாதிரி ஃபைனல் இயர்ஸ், அதாவது 4th year, 5th year, 6th year பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ். ஆனால் இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இப்படி ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்காங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃப்லைன் கிளாஸ் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக்சர் தான். ஸோ நேற்றுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் இருந்துச்சு, ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஸோ ரொம்ப நல்லா தான் போச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட. ஸோ நம்ம வந்து நம்ம கடமையை செய்யணும், நம்ம வந்து டெய்லி படிக்கணும். ஸோ சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து சாப்பிட்றலாம். ஹே கைஸ், ஸோ ஒரேலையாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு வந்து படிக்க வேண்டியதான். ஸோ நேற்றுக்கே கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதை ரிவைஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுற போகிற பார்த்தீங்கன்னா புதுசாக கொஞ்சம் படிப்பேன். ஸோ எனக்கு வந்து படிக்கிறதுக்கு கரெக்டாக இன்னும் 2.5 hours இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்சர் வந்து தொடங்கிடும், அதை ஆன்லைனாக அதுவும் காமிப்பேன். ஸோ லெக்சர் தொடங்கிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிச்சிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கமிங் டியூஸ்டேவோட பார்த்தீங்கன்னா முடியுது. இது வந்து ஷார்ட் சப்ஜெக்ட். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 hours இல்லை 1 week சப்ஜெக்டாக தான் இருக்கும். நவம்பர் வர பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய குட்டி குட்டி சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பீடியாட்டிக்ஸ், கைனகாலஜி, அதுக்கப்புறம் சர்ஜரி. ஸோ அதுக்கப்புறம் நவம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சப்ஜெக்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மொத்தமாக எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா February 24 தான் முடியுது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் கம்மி தான். ஸோ ஒரு 6 days தான் வெக்கேஷன். அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து மறுபடியும் அடுத்த இது ஷெடியூல் வந்து தொடங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஜுவேட் ஆகிடுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ டக்கு டக்குன்னு போயிட்டுருக்கோம். ஸோ என்னால் வெளியிலலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வ்ளாக் பண்ண முடியுமானே தெரில. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஸோ அப்படி தான் சொல்லி இப்போதைக்கு வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிட் டம் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரி அதாவது இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதாவது ரிசார்ட்டாலஜி பற்றி, அதாவது ஏதாச்சும் தெரப்பி, இந்த ஹைட்ரோ தெரப்பி, வாட்டர் தெரப்பி அப்படிலாம் இருந்துச்சு. எனக்கு இந்தியாவில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ரிசார்ட்டுக்கு போனதே இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கான்னு கூட தெரில. ஸோ அது வேறு ஆராய்ச்சி பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒழுங்காக படிக்கணும். ஸோ இப்போ வந்து முதல்ல ரிவிஷன் பண்ணுற பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புது போர்ஷன்ஸ் வந்து நான் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து முடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் படித்தாச்சு. ஸோ இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ போதும் நான் நம்புகிறேன் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெக்சரில் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதுவும் நான் படிச்சுட்டு நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணும். ஸோ இவ்வளோ படிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் என் ப்ரெசன்டேஷனுக்கான டாப்பிக்கும் வந்து நான் யோசிச்சிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பிலியோ தெரப்பி. ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலி பாகிஸ்தான் நினைக்கிறேன், பஞ்சாப் ப்ரொவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் இருக்கு, கேக்குன்ற பாரு. ஸோ ஒரு கேவ் இருக்குது. ஸோ அது அதுதான் அதை பற்றி. ஆக்சுவலி ஸ்பிலியோ தெரப்பினா ஒன்றுமே இல்லை, கேவுக்குள்ளே போய் மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ ஆஸ்மா, ப்ராங்கைட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரீட் பண்ணிடலாம் அந்த தெரப்பி மூலமாக. ஸோ அதுதான் ஸ்பீலியோ தெரப்பி. ஸோ என் கண்ட்ரியில் ஏதாச்சும் அப்படி இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ நான் தேடி பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ பஞ்சாப் ப்ரொவின்சஸ் ஆஃப் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கேவ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சால்ட் கேவ்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஏன் இந்த டாபிக் நல்லா வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, ஸோ இதுவே பண்ணலான்னு சொல்லி நான் இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஆக்சுவலி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஜாலியாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லாம் வருது. ஸோ எலக்ட்ரோ தெரப்பி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிசிக்ஸ் வருது, இந்த டைடைனமிக் கரண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல அயனோட்ரோஃபோசஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஃபிசிக்ஸ் வருது. அதே மாதிரி சைனோசாய்டல் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஸோ இங்கே ஃபிசிக்ஸும் வருது. ஸோ அது அந்த பகுதி தான் கஷ்டம். ஆனால் ரிசர்ட்டாலஜி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட் கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பட் நம்ம எதுக்கோ ஒரு நாலேஜ்க்கு வந்து படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, இந்தியன் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ரிசோர்ஸ், அதாவது எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸையும் மெடிக்கல் டேர்ம்ஸாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பசங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ ஃபியூச்சரில் யாருக்காச்சும் ஒரு பேஷன்ஸ்க்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல் ஆகலாம், ஆகாமலேயும் போகலாம். ஸோ நமக்கு தெரியல. ஸோ எதுக்கோ கற்று வச்சுப்போம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்து ரெடியாக போகிறோம். ஸோ லெக்சருக்கு தான் ரெடியாகி உட்காந்து நம்ம லெக்சர் போகலாம். ஸோ இதுதான், அவ்வளோதாங்க. ஸோ நான் போய் குளிக்க போகிறேன். ஹே கைஸ், ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக உங்கள் தலையில் ஹேர் ஆயில் தேய்க்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முடி கொட்டாது. ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு முடி கொட்டுதுரா, ஸோ ஏதாச்சும் ஒரு வழி சொல்கிறா, அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டஸ்ட் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பைக் ட்ராவல் பண்ணுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன சொல்ல மண்டையில் வந்து வேர்வெல்லாம் தங்கியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பாத் எடுத்துக்கோங்க. ஸோ ஷவரில் போய் ஜாலியாக எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, ஸோ நான் ப்ரொமோஷன் பண்ணல. ஸோ ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா வந்து மண்டையில் என்ன வேடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் இப்போ பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில், அதாவது தனியாக இந்த மாதிரி ஹாஸ்டல் அந்த மாதிரி வண்ட பிறகு பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையில் எண்ணெய் தேய்க்காமல் வேறு ஷாம்புன்னு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க மண்டை பார்த்தீங்கன்னா ஒன்று செம்புட்டையாக மாறும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும், முடி எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுது. இது வந்து என்னோடய ஒப்பீனியன். இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஜீன் காரணமாக கூட இருக்கலாம். ஸோ ஜீன் காரணமாக இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, அது உங்கள் ஃபால்ட்டும் இல்லை, நம்ம ஃபால்ட்டும் இல்லை. ஸோ நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மண்டையில்
காலையில் என்ன தேய்ச்சி குளிங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எத்தனை நாள் என்ன தேய்ச்சி குளிக்க, இட் டிபெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் அப்படி வளர்ந்துருக்கோம், நான்லாம் டெய்லி எண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பேன். ஸோ சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் எண்ணெய் எப்படி தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் ரீச் ஆகிற மாதிரி தேய்க்கணும். ஸோ மேலோட்டமாக தேய்க்கக்கூடாது, ஸோ உங்கள் ஸ்கேல்பில் ரீச் ஆகிற மாதிரி தேய்க்கணும். அதே மாதிரி சண்டே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாம்பு போடுவேன். ஸோ 3 weeks 4 weeks வரும். ஸோ 4 weeks சண்டே மட்டும், அதாவது 4 வாட்டி, ஒரு மாதத்தில் 4 வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாம்பு போடுவேன். ஸோ தட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாமே கிளியர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்கள் முடியை பார்த்துக்கணுன்னா தயவு செஞ்சு எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. ஸோ முடி கொட்டாது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம குளிச்சுட்டு டக்குன்னு லெக்சர் அட்டன் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். ஹே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ லெக்சர் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் புக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடிச்சுட்டு என்னால் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ ஜார்ஜியாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் புக்ஸ் வேணும்னா எனக்கு என்கிட்ட வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு என்னென்ன புக்கெலாம் என்கிட்ட இருக்குது நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். புக்ஸ் மட்டும் இல்லை, ஸோ குக்கிங்க்கு தேவையான சிலதெல்லாம் இருக்குது. ஸோ ரைஸ் குக்கர்லாம் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்று மெயில் பண்ணுங்கள், இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து லெக்சர் அட்டன் பண்ணிடலாம், வாங்க போகலாம். ஹே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெக்சர் முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சில குட்டி குட்டி நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி விளாக்லாம் எப்படினா பண்ணும், ஸோ விளாக் செட்டப்லாம் என்னென்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த கிம்பால் அதுக்கப்புறம் வேறு எதாவது சொல்லிட்டு இருந்தான் இந்த மாதிரி கேமரா. ஸோ எனக்கே கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அந்த கேமரா வாங்கட்டா, இந்த கேமரா வாங்கட்டா அப்படின்னு நிறைய வந்து என்கிட்ட ஒரு சின்ன பையன் வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபோனோ இல்லை அந்த மாதிரி டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபோன்லேருந்து தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் கை காசு போட்டு அதாவது ஏன் சேவிங்ஸ் மணிலேருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். ஸோ நான் இப்போ என்னென்ன அப்படிலாம் வாங்கியிருக்கேன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டூர் மாதிரி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோப்ரோ ஹீரோ 8 வந்து வாங்கினோம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கோப்ரோ ஹீரோ 8. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோ ஹீரோ 8 வந்து அன்பாக்ஸ் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ரைட் காண தெரிகிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் கோப்ரோட கூட வாங்கினது. ஸோ அந்த திங்ஸ் தான். ஸோ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ ஹீரோ 8. ஸோ இப்போ அதில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கீனோ பேரடைஸ் அப்போ வந்து வாங்கினது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிங் லைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோர் ஷூட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரைபாட், அதாவது ஃபோனுக்கு உள்ளது. நம்ம ஃபோனில் ஷூட் பண்ணும்போது ஸோ நம்ம இந்த ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணிக்கு தேவையானது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ வீடியோலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணால் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக அதுக்கப்புறம் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ திங்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ட்ரைபாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்னோண்டு மைக் தான் யூஸ் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் எனக்கு ஒயர்லெஸ் மைக் வாங்கணும்னு ஆசை, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம கேவிஆர் சினிமாஸ்க்கு போகும்போது நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு பவர் பேங்க் வாங்கியிருப்போம். ஸோ அந்த பவர் பேங்க் தான். ஸோ பவர் பேங்க் வாங்குறதுக்கான காரணமும் அந்த வ்ளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம செட்டப் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஸோ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ இதுதான் டெல் லேப்டாப். ஸோ இதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2016 வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரியான் 15 5000 சீரீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபை மாடல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1+6. ஸோ நம்ம இன்னும் 1+6 தான் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம், பொருளிகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கேட்ஜெட்ஸ் தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் படிப்படியாக முன்னேறணும். அதே மாதிரி நான் சின்ன பசங்களுக்கெலாம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து படிக்கிற வேலையை பாருங்கள். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் தொடங்கிட்டீங்க. ஸோ அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வ்ளாக் ரிலீஸ் பண்ணால் போதும். ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மந்த்லி ஒன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீக்லின்னு ஆரம்பித்தோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் யூஸ்ஃபுல்லாக வ்ளாக் பண்ணுங்கள். அவ்வளோதான், அவ்வளோதான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு. எக்காரணத்து கொண்டு படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாகவே செய்யுங்க, யாருமே ஃபுல் டைமாக இறங்கி செய்ய வேணாம். ஏன்னா இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்ட் டைம்லேயே செய்யுங்க. ஸோ அதில் வருமானம் வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ செய்யுங்க. ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கணும், அந்த மாதிரி வீடியோ செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி எந்த வீடியோ செய்கிறதில்ல. எனக்கு பிடிச்சமான வீடியோ தான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆடியன்ஸும் வருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் பாய். Everybody shake your baby.